ஆந்திராவும் தெலுங்கானாவிலும் இந்தியாவிலேயே தனிமைப்படுத்தப்பட்ட மாநிலங்களாக இப்ப பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, ரெண்டு மாநிலங்களையும் பெய்திருக்கக்கூடிய கனமழை, அதன் காரணமா ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, இதுல சிக்கி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, 30க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட். இதெல்லாம் தாண்டி கணக்கில் வராத இன்னும் ஏகப்பட்ட இறப்புகள் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் நேரடியாக பார்வையிடுவதற்காக ஆந்திராவினுடைய முதல்வரும் தெலுங்கானாவினுடைய முதல்வரும் நேரடியாக போயிருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு ஆந்திராவிலையும் தெலுங்கானாலையும், வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். கம்பம் மாவட்டத்தில் பெரிய அளவிலான ஒரு பாலம் ஒன்று அப்படியே இடிஞ்சு விழுந்து கிடக்கு. அந்த பாலம் வந்து முழுக்க முழுக்க மக்கள் நடந்து போக வேண்டிய பகுதி. அது எதையும் எதையும் இணைக்குது அப்படின்னா, வள்ளியதண்டா முல்கப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அதில் மகபூபா பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அங்கே அக்கேரு புக்கேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டு ஆறுகளுடைய வெள்ளம் வந்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நடுவில் இருந்த பாலம் அப்படிங்கிறது அப்படியே அடிச்சுட்டு போன காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப பெரிய அளவிலான ஷாக்கிங்கு. ஏன்னா கயிறு கட்டி மக்கள் இழுத்துட்டு போகக்கூடிய காட்சிகள் ஆகட்டும், வீடுகளுக்குள்ளே வெள்ளம் புகுந்து மக்கள் மாடிகளில் உட்காரக்கூடிய காட்சிகள் ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷன்களில் ரயில் கிடைக்காமல் அவதிப்படக்கூடிய மக்களாகட்டும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகண்டு கூட போக முடியாமல் திண்டாடக்கூடிய வயதானவர்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், கர்ப்பிணிகளாகட்டும், இது எல்லாருமே இந்த ஆந்திரா தெலுங்கானா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி மோடி எந்த விதமான பேச்சுகளும் பேசாமல் இருக்கார். இந்தியாவில் ஆந்திராவும் தெலுங்கானாவும் தனிமைப்படுத்தப்பட்ட மாநிலங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. மக்கள் வாழ தகுதியற்ற இடமா, அப்படிப்பட்ட இடங்களில் மக்கள் வாழ்றதுனால யாரும் பார்க்க மாட்டாங்களா? இத்தனைக்கு சந்திரபாபு நாயுடு அந்த இடத்துல தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. தெலுங்கானாவில் வேணால் காங்கிரஸ் ஆட்சி பண்ணுதுன்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த பிஜேபி அவர்கள் பக்கம் வந்து எந்த விதமான கரிசனையும் காட்டவில்லை அப்படின்னு தொடர்ச்சியாக வரக்கூடிய புகார்கள் ஏற்புடையதா அப்படிங்கிறத ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் இருக்கக்கூடிய மக்களுடைய முடிவுக்கு விட்டுடலாம். ஸ்ரீரங்கன் சாகர் அணையை வந்து அப்படியே நீர் வெளியேற்றக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா அணைகளிலிருந்தும் தண்ணி வந்து வெளியேறிக்கிட்டே இருக்குது. எதையும் சேகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சேகரித்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அணையும் இடிந்து விழக்கூடிய சூழ்நிலை, அதனால் ஏற்படக்கூடிய மனித உயிர் பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு அச்சத்தின் காரணமாக வரக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் அப்படியே வந்து வெளியேற்றக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாமே நிரம்பி விழிஞ்சு கரையோர மக்கள் மட்டுமல்ல, நிலத்தை பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவிலையும் தெலுங்கானாலையும் இப்போதைக்கு எந்த ஒரு நகரத்தையும் சொல்ல முடியாது. குறிப்பாக விஜயவாடா அப்படிங்கிறது தண்ணிக்குள்ளே மூழ்கி போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நடு ஒரு பெரிய தீவுக்குள்ளே விஜயவாடா மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.
தெலுங்கானாவினுடைய ரெவன்யூ மினிஸ்டர் பொங்கல் டி ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் ரொம்ப பெரிய வீரம் மாதிரி கிளம்பி பைக்கிலேயே போய் நான் பார்வையிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனார். போனவர் வெள்ளத்தில் அப்படியே அடிச்சுட்டு போகிறதுக்கு பதிலாக கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மாவு கட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கிருச்சு. எதுக்குப்பா இந்த சீனு, வீட்டில் உட்காந்து பேசாமல் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, மினிஸ்டரே சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் எதிர்கட்சிகள் கிண்டல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க பார்த்தியா என் தலைமை வந்து எவ்வளோ தூரம் மக்களுக்காக சிறப்பாக பணியாற்றுவதற்காக பைக்கிலேயே போய் மக்களை பார்வையிட போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான பேச்சுக்களும் அரங்கிருது. இதில் எதை நீங்கள் ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் ரசிக்கக்கூடிய இடத்துல இப்போ நம்ம இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, வெள்ளக்காட்டில் மக்கள் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சீன் போடுறதுக்காக ஒருத்தன் பைக் எடுத்துட்டு போனா அப்படின்னா அதை பற்றி பெரிய அளவில் பேசணுங்கிற தேவை நமக்கு கிடையாது. விஞ்ஞானி டாக்டர் நுனாவத் அஸ்வினி அப்படிங்கிற அந்த பொண்ணு ரொம்ப குறைந்த வயது தான், இன்னும் திருமணம் கூட ஆகலை. அப்படிப்பட்ட நிலைமையில் வந்து தன்னுடைய அப்பாவோட காரில் பயணப்பட்டவங்க வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க. கார் முழுவதுமாக வெள்ளத்திலேயே அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. சொந்தக்காரங்க எல்லாமே அந்த கார் அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகளை பார்த்துருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் இந்த பொண்ணு மட்டும் ஒரு பாலத்துக்கு அடியில் வந்து பிணமாக மீட்கப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது. என்டிஆர்எஃப் குழுவினர் வந்து தொடர்ச்சியாக வந்து தேசிய பேரிடர் மீட்பு படை அவங்களுடைய பாடியை மீட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க மட்டும் கிடையாது, இன்னும் நேகப்பட்ட பாடிஸ் வந்து மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளியாகுது. அந்த அஃபீஷியல் ரிப்போர்ட் ஒட்டுமொத்தமாக ஒன்றாக சேர்த்து ஆந்திராலையும் தெலுங்கானாவிலையும் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் இனிமே தான் வெளியாகும். கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் 30-க்கும் மேற்பட்ட இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட். ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு, ஆனால் டிக்கெட்டு கேன்சல் ஆயிருச்சு. ட்ரெயின் வந்து பாதி வழியில் போயிட்டுருக்கு, சிக்னல் கிடைக்காததுனால தண்டவாளத்திலேயே நிற்கிது. தண்டவாளத்துலேயும் தண்ணி இருக்குது, இறங்கி போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து வேறு இடத்துக்கு போகவும் முடியாது. சரி, தண்டவாளத்தில் எவ்வளோ நேரம் நிற்கிறது, 2 நாளாக நின்றுக்கிட்டு இருக்கோம், சாப்பாடு யாராவது கொண்டு கொடுப்பாங்களான்னு கேட்டால் யாருமே சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கல. அப்போது ட்ரெயினில் போக முடியாது அப்படிங்கிறது ஒரு வேற ஒரு நிலைமை. போயிட்டு இருக்கும் போதே பாதி வழியில் நின்றுச்சு அப்படின்னா இருக்கிற ஃபுட்டை வச்சுட்டு எவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை மக்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக ஆந்திராலையும் தெலுங்கானாவிலையும் உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்குங்கிறாங்க. தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு மற்ற மாநிலங்கள் தயாராக இருந்தாலும் அக்சஸபிலிட்டி அப்படிங்கிறது இங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அக்சஸபிலிட்டி இல்லாததுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் உணவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. ஒரு நபர் வந்து தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து நகண்டு போய் தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான உணவை எடுத்து தண்ணிக்குள்ளேயே கொண்டு வரக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது நெஞ்ச பதவிதைக்கக்கூடிய வகைகள் இருக்குது. அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது நம்ம மறுபடியும் சென்னை பெருவெள்ளத்தை தான் ஞாபகப்படுத்துது. சரி, இப்படி ஒரு நடந்துக்கிட்டு இருக்கே, அப்போ சந்திரபாபு நாயுடுவும் தெலுங்கானாவினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது, படகு மூலியமாக நேரடியாக சம்பவ இடத்திற்கே போய் பார்வையிட்டுக்கிட்டு இருக்காரு சந்திரபாபு நாயுடு. இன்னொரு பக்கம் ரேவந்த் ரெட்டி உடைந்த பாலங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தேடி போயிருக்காரு. மத்திய அரசுக்கிட்ட அவர் நிதி கேட்டிருக்காரு, இந்த தெலுங்கு மக்களுக்காக உதவி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பெருத்த கேள்வி. தமிழ்நாடு அரசு நிதி நெருக்கடி காரணமாக இந்த பெருவெள்ளத்தின் போது உதவி கேட்டப்போ குறைந்த அளவிலான சொற்பத்தொகை தான் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம மத்தியில் இணக்கமாக இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ சந்திரபாபு நாயுடு கேட்ட தொகை கிடைக்கும், ரேவந்த் ரெட்டி கேட்ட தொகை கிடைக்காது. அது தெலுங்கானா மாநில மக்களை வஞ்சிக்கக்கூடிய செயலாக ஃபியூச்சரில் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அரசியல் வட்டாரங்கள் சொல்கிறாங்க. மலையில் கூட இந்த கரண்ட் கம்பத்தில் தொங்கிக்கிட்டு மின்வாரிய ஊழியர்கள் தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கும்போது உண்மையிலேயே அவங்களுக்கு சல்யூட் அடிக்கக்கூடிய செயல்கள் வண்ணம் தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மின் ஊழியர்கள் எந்த உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த மின் கம்பங்கள்
அதை உடனடியாக ரெக்கவர் பண்ணுறதுக்கும் மக்களுக்கு உடனடியாக கரண்ட் சப்ளை கொடுக்கறதுக்கான வேலையும் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பூமிக்கு அடியில் வந்து வயர்கள்லாம் பதிக்கக்கூடிய ஸ்பீடு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமான அளவில் செயல்பாட்டுக்கு வந்துடுச்சு. ஆனால் தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் இன்னமும் வந்து உயர்மின் கோபுரங்களில் தான் மின்சாரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மின் ஊழியர்களுடைய அந்த சேவை அப்படிங்கிறது சல்யூட் அடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. சூப்பராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதை காட்சிகள் மூலியமாகவும் பார்க்க முடியுது. எல்லா இடங்கள்லையும் ஃபுட் டெலிவரி அப்படிங்கிறது ஹெலிகாப்டர் மூலியமாகவும் ட்ரோன்கள் மூலியமாகவும் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ட்ரோன்கள்லாம் இப்போது ரஷ்யாவிலையும் உக்ரைன்லையும் இஸ்ரேல்லையும் பாலஸ்தீனத்துலையும் சண்டை போடுறதுக்காக ட்ரோன்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் அந்த ட்ரோன்கள் மூலியமாக மக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ஸோ மதத்தை கடந்து மனிதநேயத்தை வந்து பெரிய அளவில் நேசிக்கக்கூடிய மக்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அருகே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் இஸ்லாமிய சகோதரர்கள் அதிக அளவில் உதவி செய்கிறாங்க அப்படின்னு அவங்கள மட்டும் பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் பேசணுங்கிறது அவசியம் இல்லை. அதற்காக உண்மையை மறைக்கவும் முடியாது. இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் இறைவனிடத்தில் அவருக்கு நற்பெயரை வாங்கி கொடுக்கும். அது இவங்க அவங்க அப்படிங்கிறது கிடையாது, எல்லாருக்குமே அந்த வார்த்தைகள் சொந்தமானதாக அமையணும். கூடிய விரைவில் மழை நின்றுச்சு, இன்னமும் வந்து தண்ணி வத்தாததுனால ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் பாதிப்புகள் இன்னும் சரியாகலை. கூடிய விரைவில் இந்த வாரத்துக்குள்ள இந்த பிரச்சனை ஓய்ந்து விடும் அப்படிங்கிறத நம்பலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.